தமிழே உயிரே மருந்தேனே, செயலினை மூச்சினை உமக்களித்தேனே, நைந்தானே நைந்து போம் என் வாழ்வில் நன்னிலை உனக்கிலே எனக்கும் நானே. அனைவருக்கும் இந்த தினகரே தீப வணக்கம். நான் திருவண்ணாமலை குமரன் மெல்லிருப்பள்ளி 8வது வகுப்பு மாணவன் பேசுகிறேன். பேச்சு போட்டியின் மீது ஆர்வமூட்டி என் பேச்சு திறனை உயர்த்தி இணையதளத்திலும் வெளியிட்ட நட்டினைக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். நான் இப்பொழுது என் அப்பாவுக்கு நிகர் என் அப்பாதான் என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். அப்பா தான் அவரோட ஃபர்ஸ்ட் ஹீரோ. அவர் பேச்சு கேட்கலாம் ஆயிடுவோம் ஜீரோ. தான் சென்ற உயரம் தன் குழந்தை செல்ல வேண்டும் என்று அம்மா நினைப்பார்கள். ஆனால் தந்தையோ தான் பார்க்காத உயரம் தன் குழந்தை பார்க்க வேண்டும் என்று நினைப்பார். நான் ஒரு நாள் கோயிலுக்கு சென்றிருந்தேன். அங்கு கூட்டமாக இருந்தது. அந்த கூட்டத்தில் ஒரு சிறுவனும் அவனது தந்தையும் வந்திருந்தனர். கூட்டத்தில் சிறுவனால் சாமியை காண இயலவில்லை. அப்பொழுது அந்த அப்பாவோ அவர் தோளின் மீது உட்கார வைத்து சாமியை காண வைத்தார். அதற்கு அந்த சிறுவனோ, இதுதான் உண்மையான சாமி என்று அவரது தந்தையை கை காட்டினார். எதிராவது நாம் கஷ்டப்பட்டு தோத்தாலும் பரவாயில்ல, விடு, அடுத்த முறை பார்த்துக்கலாம் என்று முடித்து விடுவார் அப்பா. அப்பா என்று ஒரு படம் இருக்கிறது, அது எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காது. அப்பா என்று தலைப்பில் வந்ததாலோ இல்லை அப்பா வழிகாட்டுதலோ குழந்தைகள் முன்னேறுதாலோ என்று தெரியவில்லை. உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர் மெய்யெழுத்து ஆகிய எல்லா இலக்கணம் சேர்ந்தவர் தான் அப்பா. ஆமா, ஆ உயிரெழுத்து, இப் மெய்யெழுத்து, பா உயிர்மெழுத்து. இதுபோல் எழுத்துக்கள் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் எல்லா இலக்கணம் உடையவர் தான் அப்பா. எனவே என் அப்பா மாணவர்களுக்கான பரிசுகள் நச்சினை இணையதள பராமரிப்பு, நச்சினை வானொலி சேவை, நச்சினை யூடியூப் சேனல் மற்றும் நச்சினையின் சமூக செயல்பாடுகளுக்காக www.nachinai.org என்ற இணையதளத்தில் நன்கொடை பகுதியை அழுத்தி நச்சினை அறக்கட்டளைக்கு சிறு தொகையிலும் நிதியுதவி செய்யுங்கள். நீங்கள் அளிக்கும் ஒவ்வொரு ரூபாயும் நம் தமிழ் சமூகத்தின் வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கும். சிறு துளிதான் பெருவெள்ளம். என் அப்பாவதான். நான் இவ்வளவு உயர்வுக்கு வந்தது கூட என் தந்தையால் தான். நான் இன்று நச்சினையில் பேசுவது கூட என் தந்தையால் தான். ஒரு படத்தில் அப்பாவை பற்றி ஒரு பாடல் வரும். அந்த பாடல் எனக்கு பிடிக்கும். தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே, தாலாட்டு பாடும் தாயின் அன்பும் தந்தை அன்பின் பின்னே, தகப்பனின் கண்ணீரை கண்டோர் இல்லை என்னும் ஒரு அற்புதமான பாடல் பாருங்கள். தந்தை சொல்வதை கேட்டால் வெற்றிக்கு தடையே இல்லை. ஒரு நாள் என் நண்பனின் நண்பன் என் நண்பனிடம், என் அப்பா என்னை திட்டி விட்டார், என் அப்பாவை எனக்கு பிடிக்கவில்லை என்றிருக்கிறான். அதுக்கு என் நண்பனும், என் கறிக்குழம்புல எலும்பு அப்பா பிடிக்காத சொன்ன கதையே வேணாம் கிளம்பு என்று கலாய்த்தான். அது கலாயல்ல, நிஜம். ஏனென்றால் தந்தை திட்டும் ஒவ்வொரு வார்த்தையும் நல்ல சிற்பமாய் செதுக்குவே. உறங்குவதற்கு அன்னையின் மடி வேண்டும், உயர்வதற்கு தந்தையின் தோல் வேண்டும். அப்பா எப்பொழுதும் ராஜாதான். ஏனென்றால் மகள்களை இரவசியா வரப்பதால் தான். உலகில் சிறந்தரை தந்தை தந்தை என்கிறோம். அறிவியல் தந்தை, கணினி தந்தை, தேச தந்தை என்று எத்தனையோ சொல்கிறார். இப்படி உயர்வாக சொல்லும் ஒரு பதவிதான் தந்தை பதவி. இப்படி உயர்வாக சொல்லும் ஒரு உறவு தான் தந்தை. எனவே என் அப்பாவுக்கு நிகர் என் அப்பா தான். நன்றி, வணக்கம். மறக்காம பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க.